வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி காதல் கனவுகள் கண்டேன், எபிசோட் நம்பர் 78. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் பார்வதி ஹவுஸ். பார்வதி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கா. சக்தி, என்ன குட்டி மார்னிங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? பார்வதி, சும்மா தாண்டி ஆஃபீஸ் போனோம்ல. அதான். சக்தி, நீ என்றைக்குமே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆக மாட்டியே, அதான் கேட்டேன். பார்வதி, இப்போ நான் ஃபாஸ்ட்டாக கிளம்புனா என்ன ப்ராப்ளம் உனக்கு? சக்தி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை குட்டி. பார்வதி, அப்போ மூடிட்டு போ. சக்தி, ம். அப்போ ஐசு வரா. சக்தி லிவிங். ஐஷு, குட்டி உண்மையாகவே ஆதிக்கிட்ட இதை பற்றி பேச போறியா? பார்வதி, ஆமாம் ஐஷு, எனக்கு உன் லைஃப் ரொம்ப முக்கியம். ஐசு, ஐஷு ஆதி அருண் என்னை பிடிக்கலன்னு சொன்னால் என்ன குட்டி பண்ணுறதே? பார்வதி, கண்டிப்பாக சொல்ல மாட்டா. ஐஷு, எப்படி குட்டி சொல்கிற நீ? பார்வதி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஃபீல் பண்ணாமல் இரு, சரியா? ஐசு, சரி குட்டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பார்வதி, சரிடி, நீயும் சக்தியும் பத்திரமா இருங்க, சரியா? ஐஷு, நாங்கள் பார்த்துக்குறோம் குட்டி. பார்வதி, சரி ஓகே பாய். பார்வதி லிவ்ஸ். ஆதி கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பார்வதி அவள் கேபினில் இல்லை. ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன பார்வதி இன்னும் வரலை, இன்னும் காணும், அவகிட்ட முக்கியமாக பேசணும்னு நினச்சேன். சரி, நம்ம கேபினில் போய் வெயிட் பண்ணுவோம், அவள் வருவா. அப்போ ஆதி கேபினுக்கு விஷ்ணு வராரு. விஷ்ணு, ஹாய் ஆதி. ஆதி, டேய் வெள்ளப்பண்ணி, பார்வதி ஏதாவது சொன்னாலா? விஷ்ணு மைண்ட் வாய்ஸ், இங்கே ஒருத்தன் நிற்கிறேன், என்னை பற்றி கேட்கணும்னு இல்லாமல் வந்தது வராதுமா பார்வதியை பற்றி கேட்குறான். ஆதி, என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்க. விஷ்ணு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஆதி, சரி சொல்லு, பார்வதி ஏதாவது சொன்னாலா? விஷ்ணு, இல்லை மச்சான், எதுவும் சொல்லலை. ஆதி, மீட்டிங் டைம் ஆகிடுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆதி, இல்லைடா, டுடே இருக்கிற எல்லா மீட்டிங்ஸும் கேன்சல் பண்ணிடுடா. விஷ்ணு, என்ன ஆதி சொல்கிற? ஆதி, ஆமாண்டா, எல்லா மீட்டிங்கும் கேன்சல்டு. விஷ்ணு, ஓகேடா. விஷ்ணு லிவ்ஸ். ஆதி ஆஃபீஸ். பார்வதி அப்போ தான் ஆஃபீஸ்க்கு வரா. வந்து அவள் கேபினில் உட்காந்துருக்கா. பார்வதி மைண்ட் வாய்ஸ், எப்படி ஆதிக்கிட்ட போய் பேசுகிறது, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. அப்போ கரெக்டாக விஷ்ணு வராரு. விஷ்ணு, குட் மார்னிங் பார்வதி. பார்வதி, குட் மார்னிங் விஷ்ணு. விஷ்ணு, ஆமாம், எப்போ வந்த பார்வதி? பார்வதி, இப்போ தான் விஷ்ணு வந்தேன், ஏன் கேட்குற? ஆதி ஏதாவது கேட்டானா? விஷ்ணு, இன்றைக்கி வந்த உடனே உன்னை பற்றி தான் கேட்டான், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். பார்வதி, அப்போ தான் இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. பார்வதி, என்னது ஆதி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டானா? விஷ்ணு, ஆமாம் பார்வதி. பார்வதி, எதுக்கு? விஷ்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது பார்வதி, நீ போய் கேட்டுக்கோ. பார்வதி, சரி விஷ்ணு. ஆமாம் சத்யா எங்க? விஷ்ணு, சத்யா உடம்பு சரியில்லை, அதான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரலை. பார்வதி கேபின். பார்வதி, ஓ அப்படியா? விஷ்ணு, சரி பார்வதி, நான் கேபினுக்கு போகிறேன், நீ ஆதியை பார்த்துடு, சரியா? பார்வதி, ம், சரி விஷ்ணு. விஷ்ணு லிவ்ஸ். பார்வதி மைண்ட் வாஸ், வேறு வழி இல்லை பார்வதி, போய் தான் ஆகணும். பார்வதி ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு ஆதி கேபினுக்கு போகிறா. பார்வதி, மே கமின் ஆதி. ஆதி, வா பார்வதி. பார்வதி, ஆதி டுடே இருந்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டியா? ஆதி, ஆமாம் பார்வதி, ஏன் கேட்குற? பார்வதி, எதுக்கு ஆதி? ஆதி, கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருந்துச்சு பார்வதி, அதான் கேன்சல் பண்ணிட்டேன். பார்வதி, ஓகே ஆதி. ஆதி, பார்வதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வெளியே வரியா? பார்வதி, என்ன விஷயம் ஆதி சொல்லு. ஆதி, வெளியே வா, ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டே பேசலாம். பார்வதி, பார்வதி ஓகே ஆதி. ஆதி பார்வதி வெளியே போகிறாங்க காஃபி ஷாப். ஆதி பார்வதி காஃபி ஷாப்பில் போய் உட்காந்துருக்காங்க. ஆதி மைண்ட் வாஸ், எப்படி பார்வதிக்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. பார்வதி மைண்ட் வாஸ், இதுதான் நல்ல சான்ஸ், எப்படியாவது ஆதிக்கிட்ட சொல்லிடணும். ஆதி பார்வதின்னு கூப்பிட்றாரு. பார்வதி, ஆ சொல்லுங்க ஆதி. ஆதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பார்வதி. பார்வதி மைண்ட் வாஸ், இவர் எதை பற்றி சொல்ல வர்றாரு? பார்வதி, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆதி. ஆதி மைண்ட் வாய்ஸ், பார்வதி நம்மக்கிட்ட என்ன விஷயம் பற்றி சொல்ல வரா தெரியலையே. ஆதி, சரி சொல்லு பார்வதி. பார்வதி, இல்லை ஆதி நீ ஏன் சொல்லு. ஆதி, சொல்லு பார்வதி, யாரை பற்றி சொல்லணும்? பார்வதி, ஐஷுவை பற்றி தான். ஆதி, ஐஷு என்னாச்சு, திரும்ப அந்த ரிஷி வந்துட்டானா? பார்வதி, அப்படிலாம் இல்லை ஆதி. ஆதி, அப்போ என்ன ஆச்சு பார்வதி? பார்வதி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆதி, நீ
என்ன சொல்ல வந்த அதை பற்றி சொல்லு ஃபஸ்ட்டு. ஆதி மைண்ட் வாய்ஸ், சரி நம்மளே அருணை பற்றி சொல்லிடுவோம். பார்வதி மைண்ட் வாய்ஸ், நம்மளே ஐஷுவை பற்றி சொல்லிடுவோம். அட் காஃபி ஷாப் ரெண்டு பேரும் சேம் டைமில் சொல்கிறாங்க. ஆதி அருண் ஐஷுவை லவ் பண்ணுறானா, பார்வதி ஐஷு அருணை லவ் பண்ணுறாளாம். ஆதி சொல்கிறது கேட்டு பார்வதி ஷாக் ஆகிறா, பார்வதி சொல்கிறது கேட்டு ஆதி ஷாக் ஆகிறாரு. பார்வதி, அப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா? ஆதி, அப்படி தான் நினைக்கிறேன். பார்வதி, பார்வதி நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆதி, நானும் தான் பார்வதி எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்வதி, சரி இப்போ இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறது அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஆதி, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்வதி, என்ன ஐடியா ஆதி? ஆதி, அதுக்கு ஃபஸ்ட்டு அருணை வர வைப்போம், வெயிட் பண்ணு. பார்வதி, ஓகே ஆதி. சீன் ஷிஃப்ட் த ஷாம் ஆஃபீஸ். ஷாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது சிந்து எங்கேன்னு தேடி பார்க்குறாங்க. அவள் பிளேஸில் சிந்து இல்லை. ஷாம், சிந்து எங்கே போயிருப்பா தெரியலையே, இங்கே தானே இருந்தா, தேடி பார்க்குறாங்க. ஷாம், இந்த சிந்து எங்கே தான் போனா, நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியும் அவள் போயிருக்கா, இன்றைக்கி இருக்குது அவளுக்கு. ஷாம் சிந்து தேடி போகிறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், எங்கே போயிருப்பா, இப்போ ஒரு வேளை கேன்டீன் போயிருப்பாளோ, சரி அங்கே போய் பார்ப்போம். ஷாம் சிந்து தேடி கேன்டீன் போகிறாங்க. அங்கே போய் சிந்து பார்த்து ஷாம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஷாமுக்கு செம்மையாக கோபம் வருது. அப்படி ஷாம் என்னத்தை பார்த்துட்ருக்காருனாக்கா, அங்கே ஒரு பையன் சிந்துவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஷாமுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஷாமு கோபத்தோடு அங்கே இருந்து போயிட்டார். அட் சிந்து, சிந்து போதுண்டா நான் கேபிங் போகணும், அங்கே ஷாம் மட்டும் என்னை தேடி வந்தாருன்னா அவ்வளோதான், என்னை கொன்றுவான், நான் போயிட்டு வரேன். தட் மேன், ஆனால் சிந்து நீ இன்னும் கொஞ்சம் தானே சாப்பிட்ருக்க. சிந்து, பரவாயில்லடா நான் போயிட்டு வரேன், சரியா? தட் மேன், சரிக்கா. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, சிந்து தம்பி தான், ஆனால் ஓன் பிரதர் இல்லை, ரிலேட்டிவ் தம்பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சிந்து ஷாமை பார்க்க கேபின் போகிறா. ஆனால் அங்கே ஷாம் செம்ம கோபத்தில் இருக்காரு. சிந்து, மே கமின் ஷாம். ஷாம் திரும்பி பார்க்குறாங்க. சிந்து உள்ளே போகிறா. சிந்து, சாப்பிட்டியா ஷாம்? ஷாம், நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலைன்னா உனக்கு என்ன? சிந்து, என்ன ஷாம் இப்படி கோபமாக இருக்க? ஷாம், நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ. சிந்து, ஷாம் உனக்கு என்ன ஆச்சு? ஷாம், எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை. சிந்து, ஷாம் நீ சாப்பிடலைன்னு எனக்கு தெரியும் ஷாம், அதான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஷாம், புதுசாக என்ன உனக்கு என் மேலே அக்கறை, உங்களை பார்த்துக்க தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கொடுங்க இதை. சிந்து, நீ கோபமாக இருக்குன்னு தெரியுது ஷாம், ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. பரவாயில்ல ஷாம், நீ சாப்பிடு, என் மேலே இருக்கிற கோபத்தை சாப்பாட்டு மேலே காட்டாத. ஷாம், எல்லாம் எனக்கு தெரியும், என் மேலே நீங்கள் ஒன்றும் அக்கறைப்பட வேண்டாம், நீங்கள் போகலாம். சிந்து, ஷாம் ஷாக் ஆகிறா. ஷாம், கெட் அவுட் மை கேபின் சிந்துன்னு கோபமாக சொல்கிறாரு. சிந்து அழுதுகிட்டே வெளியில் போயிடுறா. இப்படியே டைம் ஆகிடுச்சு. ஐஷு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. சக்தி அங்கே தான் இருக்கா. அப்போ ஐஷுவுக்கு ஒரு கால் வருது அருண் நம்பரில் இருந்து. ஐஷு, ஹாய் அருண், என்ன இப்போ கால் பண்ணியிருக்கேன்? தட் மேன், இந்த ஃபோன் சொந்தக்காரவங்க ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்கம்மா, சீக்கிரம் வாங்க. ஐஷு ஷாக்கா, என்ன சொல்கிறீங்க? தட் மேன், ஆமாம்மா ஃபாஸ்ட்டாக வாங்க சொல்லிவிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஐஷு சக்தி சொல்லிவிட்டு கிளம்புறான். அருண், என்ன ஆகியிருக்கும்? ஐஷு என்ன பண்ண போகிறா? ஷாம் சிந்து ப்ராப்ளம் என்ன ஆகும்? காதல் கனவுகள் கண்டு தொடரும். To be continued. Thanks for watching.
சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ. Thank you.